லூக்கா 10 அதிகாரத்தில் ஒரு உவமையை வாசிக்கிறோம். ஒருத்தவன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறான். இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எருசலேம்ன்றது மலை உச்சியில இருக்க பட்டணம், எரிகோன்றது உலகத்திலேயே தாழ்ந்த நிலையில இருக்கிற பட்டணம். எரிகோனுடைய ஆழம் நம்ம நம்ம தரையிலிருந்து 1 கிலோமீட்டர் கீழே ஆழம். எரிகோ உயரத்திலிருந்து கீழே போறான். கத்தர் வச்சிருக்கிற மேன்மையான வாழ்க்கையை விட்டுட்டு சாபமான பாவமான வாழ்க்கையை நோக்கி போறான். நல்லா கவனிங்க. போற வழியில கள்ளர்கையில் அகப்பட்டு எல்லாரும் அவனை அடிச்சு போட்டு இருக்கிறதெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ரத்தத்துல சாக கிடக்கிறான். ஆசாரியன் பார்த்து போய் விடுகிறான், லேவியன் வந்து பார்த்து போய் விடுகிறான், நல்ல சமாரியன் வருகிறான். அவன் வந்து செய்கிற காரியம் என்ன? லூக்கா 10:34. செத்து போக கிடக்கிறவனை தூக்கிட்டு போய் லைஃப் அவுட்டு, அவ்வளவுதான் இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கதை க்ளோஸ், அப்படி இருக்கிறவனை இந்த சமாரியன் தூக்கிட்டு போய் காயம் கட்டி எண்ணெய் ஊற்றி திராட்சை ரசம் வார்த்து சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறான், ரீஸ்டார்ட் கொடுக்கிறான், வாழ்க்கைக்கு திரும்ப ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறான், திரும்ப ஒரு ஆரம்பம். இப்ப உங்க பரிசுத்த கற்பனையை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யுங்க. நான் அப்படிதான் பண்றேன். செத்து போக வேண்டியவனுக்கு மறுவாழ்வை நல்ல சமாரியனாம் இயேசு கொடுக்கிறார். சரிங்களா? இவன் திரும்ப அதே பாதாளத்துக்கு போயிருப்பானா? மீண்டும் அந்த பாதாள வாழ்க்கைக்கு போயிருப்பானா? உயர நோக்கி பயணம் செய்திருப்பான். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடுறாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நோக்கத்தை கொடுக்க விரும்புகிறார்.